வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பல வகையான மாமிசங்கள், அதாவது இறைச்சி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய நன்மைகள், அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்குறது வந்து வெள்ளாடு. இந்த வெள்ளாட்டங்கறியை நம்ம சாப்பிட்டோம்னா அதோடைய நன்மைகள் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். வெள்ளாட்டின் இறைச்சியை உண்பவர்களுக்கு உட்சுரங்களும் வாத பைத்தியமும் சுயமும் போகும், உடல் வலிமையும் வீரியமும் உண்டாகும். வெள்ளாட்டங்கறி சாப்பிட்டோம்னா உடல் வீரியம் உண்டாகுது, வலிமை உண்டாகுது, வாத பைத்தியம் சரியாகுது, வாத பைத்தியம் வந்து நீங்கிறது, உட்சுரங்கள் காய்ச்சல் மாதிரி வர கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி பண்ணுது. அதனால் வெள்ளாட்டங்கறியை தைரியமாக எல்லாரும் சாப்பிடலாம். அடுத்தபடியாக வரையாடு. வரையாடுனா காடுகளில் வளரக்கூடிய இந்த ஆடுகள், அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள காடுகளில் வளரக்கூடிய அந்த ஆடுக்கு பேர் வந்து வரையாடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரையாடுக்கு வந்து காட்டு மூலிகைகளை தின்கின்ற வரையாட்டின் இறைச்சியை உண்டால் மிகுந்த துர்பலத்தையும் போக்கும், பத்திய கறின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரையாடு கறியை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு பத்திய மருந்தாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வரையாடு, அதாவது காட்டு ஆடுகள் வந்து அந்தந்த கிராமங்களில் வந்து சிலர் வளர்ப்பாங்க, அந்த மலைவாசிகள் தருவாங்க, அவங்க வளர்ப்பாங்க இந்த ஆடுகளை. காடுகளில் போய் பிடிச்சிட்டு வர்றதில்லை, அந்த மலை பாங்கான இடங்களில் இது வளரும். அந்த ஆட்டுக்கு வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக கொடி ஆடு. இந்த கொடி ஆடோடைய மாமிசத்தை நம்ம வந்து சமைச்சு கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். கொடியாட்டின் இறைச்சியை பூ போல சமைத்து காலையில் சாப்பிட்டால், அதாவது காலையில் சாப்பிட சொல்கிறாங்க, காலையில் சாப்பிட்டால் சகல விருதாவி வாயுவும் காசமும், காசம்னா டிபி அந்த நோயும், உஷ்ண வாயு ஆகியவை விலகும், சரியாயிரும் அப்படிங்காங்க. அதனால் கொடி ஆடு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து இப்போ வந்து செம்பரி ஆட்டு கறியை வந்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செம்பரி ஆட்டு கறியை வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா பல வகையான தீமைகள்லாம் உண்டாகும்னு சித்தர்கள் பதிஞ்சிருக்காங்க. அதனால் செம்பரியாட்டங்கறியை கவனமாக சாப்பிடுங்க. அதோடய மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்ப்போம். செம்பரியாட்டின் இறைச்சி உண்டால் செங்கரப்பானும் முன்பில்லாத பல வித நோய்களும் சகல துன்பங்களும் உண்டாகும் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த செம்பரியாட்டங்கறியை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக வெள்ளாட்டங்கறி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. செம்பரியாடு வந்து நமக்கு தீங்கு தான் இழைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதுபோல் மாட்டுக்கறிக்கும் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. வீரிய விருத்தி மட்டும்தான் இதுகளெல்லாம் உண்டை பண்ணும், மற்றபடி நோய்களை வந்து அதிகமாக கொண்டு வந்துடும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.